வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பத்ரி டைரக்ஷனில் சுந்தர் சி ஜெயின் நடிச்சு வந்திருக்க பட்டாம்பூச்சி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கெட்டது தெரிஞ்ச நல்லவனாக இரு. பட்டாம்பூச்சி, இந்த படம் ஹாலிவுட் படமான சைலன்ஸ் ஆஃப் தி லாம்ஸ் படத்தை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்து அந்த படம் எந்த அளவுக்கு பேர் எடுத்துச்சோ அதில் ஒரு கால் வாசியாச்சு எடுத்துணுன்னு ரொம்ப முயற்சி பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மேலும் அந்த படத்தை முழுசாக காப்பி அடிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் மானியத்தேனே பொன்மானின்னு அங்கங்கே மாற்றிக்கணுன்ட்டு கொரியன் படம் இட்டாலியன் படத்துலேருந்துலாம் நல்ல நல்ல சீன்ஸ்லாம் தூக்கி அப்படியே காப்பி பண்ணி திரும்ப அதே மாதிரி எடுத்து ஒட்டு போட்டு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. என்ன தான் இத்தனை இடத்துல இந்த காப்பி அடித்தாலும் ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லருக்கு இந்த மாதிரியான ஒரு சுமாரான கதையும் நல்ல சீன்ஸே போதுமானது தான். ஆனால் இந்த படத்தை எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ஒரு அவுட் டேட்டட் ஃபிலிம் மேக்கிங்காக எடுத்து வச்சு சொதப்பியிருக்காங்க. ஜெய்யோட கேரக்டரை ஆந்தனி ஹோப்கின்ஸ்க்கு இணையாக வச்சுருக்காங்க. ஒரு அனிமல் லெக்சர் ரேஞ்சுக்கு ஒரு மிகப்பெரிய சைக்கோபாத் சீரியல் கில்லர், டாக்டரேட் இன் சைக்காலஜி, புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்தி சொல்கிற அதிபுத்திசாலி, மேதாவிகளுக்கெல்லாம் பாடெடுக்கிற மிகப்பெரிய மேதாவின்ற மாதிரி அந்த கேரக்டர் அவ்வளோ பெரிய பிரில்லியண்டான ஆளுன்னு அந்த பழைய படங்கள்லாம் காட்டுவாங்க. அப்படி ஒரு வெயிட்டான கேரக்டராக இந்த படத்தில் ஜெய்யை காட்டுறாங்க. ஜெய் மூஞ்சியை பார்த்தா அவ்வளோ ஒர்த்தாக தெரியுது. இந்த மூஞ்சியை முழுசாக பார்த்தா புகைக்கு புயல கிடைக்குமா? அந்த மாதிரி ஒரு டம்மி பீஸு. தமிழ் சினிமாவில் இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லேயே எதுக்குமே லாய்க் இல்லாத மொக்க ஆக்டர்ஸ்னு லிஸ்ட் எடுத்தா அதில் ஜெய்க்கு நிச்சயமாக முதலிடம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் கௌதம் கார்த்திக், அதர்வா அஸ்வின்னு அந்த லிஸ்ட்டு நின்றுக்கிட்டே போகும். இவங்களாம் சினிமான்ற ஆர்ட் மேலே காதலால் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரல. சினிமாவில் கிடைக்கிற பேர் புகழ் பணம் செல்வாக்கு பந்தா வெத்து சீனு, அதனால் கிடைக்கிற கெத்து ஆனந்தம் சொத்து இதுக்காக உள்ளே வந்தவனுங்க. இவனுங்க எல்லாருமே சினிமாவில் அவங்க அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே சினிமாவில் எடுத்த நல்ல பேரால் இன்னும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை இவனுங்களாம் ஒரு நார்மல் குடும்பத்தில் பிறந்திருந்தாங்கன்னா தம்பிக்கு ப்ரோஜன் இல்லாத ஆட்களாக இருந்திருப்பானுங்க. அவனுங்க நல்ல நேரம் ரெக்கமெண்டேஷன் வந்து அங்கங்கே ஒட்டு போட்டு எப்படியும் இந்த சினிமாக்குள்ளே ஒரு ஓட்ட சைக்கிளை ஓட்டிகிட்டு திரியிறானுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குறைஞ்சது மாதிரி 10 நடிகர்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு 90s எடுத்திங்கன்னா அப்பாசு, வினித்து, ஜெயாகாஷ்னு அது ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன இந்த லூசு பயணங்களாம் வருவாங்க. இவங்களுக்குலாம் ஃபேன்ஸ்னு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் இவங்கெல்லாம் ஒரு ஜீரோ மார்க்கெட். அதாவது தேட்டரில் இவனுங்க படம் பார்க்குறதுக்கு முழுசாக ஒரு 4 பேர் கூட வரமாட்டாங்க. அந்தளவுக்கு பப்ளிக்கிட்ட ஒரு அவசனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இவனுங்க மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து படத்தை பார்க்கணுமா, இவனுங்கெல்லாம் ஒரு நடிகனுங்க அப்படின்ற ஒரு வெறுப்பே இவங்களோட போஸ்டரையும் பேனரையும் பார்க்கும்போது எல்லாருக்கும் வருது. அப்போ எப்படி தேட்டரில் மக்கள் படம் பார்க்க வருவாங்க? ஆனால் இந்த உண்மை இவனுங்களாம் தெரியுமான்னு பார்த்தா தெரிஞ்ச மாதிரியாக இருக்கிறானுங்க. அவனுங்க காட்டுற பந்தாவும் அவனுக்கு பண்ணுற அழப்பறையும் அவனுக்கு கொடுக்குற இன்டர்வியூவும் எப்பா ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாத போதே இந்த பேச்சு பேசுகிறானுங்க. பார்க்க நல்லா ஹீரோ மாதிரி இருக்கே, சினிமாவில் ஹீரோ நடிக்கலாமே அப்படின்ட்டு ஸ்கூல் காலேஜ்லேருந்தே கூட இருக்க ஒரு 4 பேர் உசு பேத்திட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பீத்தலுக்காகவே சினிமாக்குள்ளே வந்தவனுங்க. இவனுங்களாம் இவனுங்களுக்குலாம் சுட்டு போட்டாலும் நடிப்பு வரவே வராது. இதில் வேறு பயங்கரமான நெகட்டிவ் கேரக்டர் எடுத்து நடிக்கிறாராம். விஜய் பண்ணுற மேனரிசமும் டைலாக் டெலிவரியும் படத்தில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கடுப்பாகிறாங்க. இவனுக்கு நடிக்கவும் வரமாட்டேந்து, டைலாகும் சொல்ல வரமாட்டேந்து, சீரியல் கில்லுன்ற பேரில் படத்தில் வரவங்கள கொள்றானா, படம் பார்க்குற நம்மளை கொண்டுகிட்டு இருக்கான். ஜெய்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா சினிமாக்குள்ளே நடிக்க வந்து ஒரு 15 மேலே ஆயிடுச்சு. வயசு வித்தியாசம் வச்சு பார்த்தா ஆள் ஒரு முத்தனை கத்திரிக்காய் தான், ஆனால் பார்க்க அப்படி தெரியல, சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு. வில்லன் கேரக்டரில் நெகட்டிவ் கேரக்டர்லாம் நடித்தா எஸ்ஜே சூர்யா மாதிரி ஒரு ரவுண்டு வருவாருன்ட்டு நினச்சி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. எப்பேற்பட்ட நடிகரும் வில்லனாக நடித்தா ஏதாச்சும் ஒரு 4-5 சீன்லேயாச்சும் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா வில்லன் கேரக்டர்னா ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடும். உதாரணத்துக்கு நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அபூர்வ சகோதரர் படத்தில் கமலையே கொலை பண்ணுற ஒரு மெயின் வில்லனாக வந்திருப்பார். அவர் ஒரு காமெடி ஆக்டர் தானே, ஆனால் அந்த படத்தில் ஒரு சில சீனில் அவருமே நமக்கு பயம் வரும். இந்த படத்துலேயும் ஒருத்தர் நடிச்சிருக்கான் பாருங்கள், சாம்பார். இவ்வளவு மட்டமான நடிகரை இந்த தமிழ் சினிமா கண்டதில்லை பராபரமே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் வேற கமெண்ட்டில் ஒரு சில வருஷமாக நான் ஜெய்யின் தீவிர ரசிகன், நான் ஜெய்யின் உயிர் வெறியன் அப்படின்ட்டு எவனோ ஒருத்தன் யூடியூபே மொலஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஜெய்யோட ஃபேன் கிடையாது, அவன் தான் உண்மையான பட்டாம்பூச்சி. ஜெய்க்கு இப்போ ஏற்பட்ட ஃபேன் நம்ம ஊரில் இருக்கானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆச்சரியம் தான். காலத்துக்கு அந்த ஆள் வெளியே வரவே மாட்டான். அப்படி வந்தால் ஜெய் நன்றாக மாட்டிக்கொள்வார். இந்த படத்தில் டேரக்டர் பத்ரி, இவர் ஏற்கனவே சுந்தர் சி வச்சு வீராப்பும் 5 படையின்னு நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. மிகப்பெரிய கல் கிளாசிக்கான தில்லுமுல்லு படத்தையே ரீமேக் பண்ணி ஆட்டர் ஃப்ளாப் கொடுத்த டேரக்டர், ஒரு அவுடேட்டட் டேரக்டர். அவருடைய மேக்கிங்லாம் எப்படி இருக்கும்னா 2000 மாதிரி வந்த படங்கள் மாதிரி இருக்கும். இந்த படத்தையும் அதே மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தை மட்டும் ரொம்ப நேர்த்தியான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி, நல்ல ஒரு பிஜிஎம், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்திருந்தா கிட்டத்தட்ட ராட்சசன் கிரியேட் பண்ண இம்பாக்டில் ஒரு 50% கிரியேட் பண்ணியிருக்கோம். இவங்கெல்லாம் சீசனல் டேரக்டர் தானே, இப்போ பேய் படம் ஓடுதுன்னா நானும் பேய் படம் எடுக்கிறேன் அப்படின்னு பேய் சம்மந்தமான கதைகள் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ காமெடி படம் ஓடுதுன்னா காமெடி கதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சீரியல் கிளர் படம் தான் ட்ரெண்டு அப்படின்னா அந்த மாதிரி கதைகளை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கூட விக்ரம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சா, KGF பெரிய பிளாக் பஸ்டராக, ரெண்டுமே ஒரு டார்க் ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ இப்போதைக்கு இதுதான் ட்ரெண்டுன்னு குறைஞ்சது ஒரு 100 பேராச்சு இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி
கதை எழுத ஆரம்பிச்சிருவானுங்க. இன்னும் 4-5 வருஷத்துக்கு நம்மளுக்கு இதேமாதிரி படம் எடுத்து கொலையாக கொள்ளுவானுங்க. சொந்த ஐடியான்னு இவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதே போல் தான் இந்த டேரக்டர் ராட்சஸ்னு வரும்போது அப்போ இன்ஸ்பயர் ஆகி இந்த கதையை எழுதியிருப்பாரு. என்ன அந்த ட்ரெண்டே மாதிரி இப்போ வேறு படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் டெக்னிக்கலாக இது ஒரு தரமான படமாக இருந்திருந்தா படம் நிச்சயம் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கும். எந்த காலகட்டத்திலும் ஏற்றுக்கவே முடியாத, எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாத ஒரு சொதப்புலான ஒரு ஃப்ளாப் படம் இது. சுந்தர்சியை பற்றி என்ன சொல்கிறது? சுந்தர்சியை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் கம்பெனி ஆர்டிஸ்ட், டேரக்டர் பத்ரியும் அவரும் சேர்ந்து தான் இந்த ஊசி படம் சாம்பாரை செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் அவரை பற்றி பேசுறது இதில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இந்த படம் கூடவே சீனு ராமசாமி டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடித்து மாமனிதன் படமும் ரிலீஸ் ஆச்சு. சுத்தமாக அந்த படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லை. படம் பார்க்கவே ஒரு 15 பேர் தான் வந்திருந்தாங்க. ஆனால் இன்டர்வல்லையே அந்த 15 பேரும் தூங்கிட்டாங்க. அவ்வளோ விதமாகவும் ரம்மியமாகவும் இருந்தது இந்த படம். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டருக்கு வந்திருந்த ஆடியன்ஸ் கிட்ட இவ்வளோ ஒரு அமைதியான ஒரு நல்ல ஆழ்ந்த நித்திரையை நான் பார்த்தேன். இந்த மன உளைச்சலில் பிபியால் பாதிக்கப்பட்டவங்க, உடல் சோர்வு சுகர் இருக்கிறவங்க, தூக்கமின்மையில் அவஸ்தப்படுறவங்கலாம் இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. மைண்டுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன், பாடிக்கு நல்ல ரெஸ்ட்டு, நம் கண்களுக்கு ஒரு இதமான தூக்கம். படம் பார்க்குறதுக்கு பல பேர் சீரியல் மாதிரி இருக்குன்றாங்க. ஆனால் இப்போ வர மட்டமான சீரியல் மாதிரிலாம் இல்லை. சீரியல்லே டாப் நாட்ச்னு சொல்லக்கூடிய சித்தி மெட்டி ஒளி மாதிரி ஒரு நல்ல தரமான சீரியல் தான் எடுத்து வச்சிருக்காரு சீனு ராமசாமி. அதனால் இந்த படத்தை டிவியில் போடும்போது நிச்சயம் சீரியல் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும். வாழ்த்துக்கள் சீனு ராமசாமி. ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும், இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தால் உரத்துனாலும் முடியாது. அதற்காகவே அவரை பாராட்டலாம். மாமனிதன் படத்துக்கு நான் எந்த ரேட்டிங்கும் கொடுக்க விரும்பல. தனியாகவும் ரிவ்யூ போடுறதுக்கு அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. யுவன் சங்கர் ராஜா இளையராஜா தான் சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்காங்களாம். உண்மையாக சொல்லணும்னா ரெண்டு பேருமே அந்த படத்தில் இல்லை, வேறு யாரோ சைடில் ஒத்து உதறவங்க கிரியேட் பண்ண மியூசிக் மாதிரி இருக்குது. சரி, இந்த சீரியல் விடுவோம். சீரியல் கில்லரானால் பட்டாம்பூச்சி படத்துக்குள்ளே வருவோம். பட்டாம்பூச்சி மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது பட்டாம்பூச்சி இல்லை கம்பளி பூச்சி. அந்தளவுக்கு படம் பார்த்து நமக்கு உடம்பெல்லாம் ஊறுது காண்டில். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்ண்ணா? ஜெய்யோடைய மட்டமான ஆக்டிங்காகவே இந்த படத்துக்கு ஒரு 90 மார்க் லெஸ் பண்ணலாம். மிச்ச 10 மார்க் எதுக்குண்ணா? பாவம் பார்த்து கொடுக்குறேன். ஏன்னா இந்த படம் நிச்சயம் ஃப்ளாப் படம் தான். அதனால் கொடுக்கப்படும் ஒரு ஆறுதல் பரிசு அது. அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன மனுஷன் அப்பா, என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளாக இருந்தா அப்படிதான்.